இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை சிறுபான்மையினர் என்று கூறினால் அவ்வாறு சொல்பவர்களை சிறுபான் அடிப்பேன் என சீமான் ஆவேசமாக கூறியுள்ளார். SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. ஸ்டாலினுக்கு எனக்கு என்ன கேள்வி? ஏன் நான் கேட்கிறேன், நீங்க பெரும்பான்மை சிறுபான்மை மதத்தை மதத்தை கிறிஸ்தவர் இஸ்லாமின் சிறுபான்மைன்னு ஒவ்வொருத்தரா பேசு. தம்பி சமுதாயம் சிறுபான்மைன்னு சொல்றீங்கள, மதத்தை வச்சா எதை வச்சு? மதத்தை வச்சு உலக வரலாறு வரலாறு எடுங்க வாச்சுவா. மதத்தை வச்சு மனித கூட்டத்தை கணக்கிட்டது எங்கேயாவது இருக்கா? ஐரோப்பிய யூனியன் முழுக்க யாரு? கிறிஸ்தவன். ஏன் இத்தனை நாடு? ஏன் ஒரே நாடா இல்ல? ஏன் இல்ல? ஏன்னா மொழி வழிய தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது? பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மதத்தை விட சாதியை விட எல்லா அடையாளங்களோட மொழி இனம்தான். அப்படின்னா இங்கே இருக்கிற கிறித்தவனும் இங்கு இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். வந்த மெம்போனவெல்லாம் சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்கிறேன், வெறி கொண்டுருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேசிக்கிற? யார் சிறுபான்மை? இந்த சிறுபான்மைன்னு சொல்கிறவனே சொல்கிறேன், சிறுபான்மைன்னு ஏன் சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்படி சிறுபான்மை? உலகத்தில் மதத்தை வச்சு மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அப்போ மொழி இனத்தின் வச்சு தான் மனித அடையாளத்தை கணக்கிடுறான் உலகம் பூரா. அவன் நீங்கள் வந்து சிறுபான்மை மொழியினர், சிறுபான்மை மொழியினர் இந்த நாட்டை ஆளும்போது எம்ஜிஆர் இந்த நிலத்தில் சிறுபான்மையா பெரும்பான்மையா சொல்லுங்க தம்பி? எம்ஜிஆர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக சிறுபான்மையா? சிறுபான்மை. ஆனால் அவர் இங்கே இருக்கிற கிறித்தவ இஸ்லாமியெல்லாம் சிறுபான்மை. ஸ்டாலின் பெரும்பான்மையாக சிறுபான்மையா? மதத்தை வச்சு நீங்கள் எப்படி பேசுவீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.